பத்தாவதால் பத்தாவது நம்பர் டிக்கெட் தமிழில் போக்குவரத்து சேவை என்று அடித்த பத்தாவது நம்பர் டிக்கெட். இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கருவாடு இருக்கு. ஒரு கிலோ 12,000 ரூபா வரும். முதல் பஸ்ஸில் போனாங்க, நான் முதல் பஸ்ஸில் போய்த்தான் அப்படியே 100 ரூபாய்க்கு போனார். இவரும் வந்து ஒரு 50 வருஷமாக தயார் நல்லெண்ணெய் தயாரிக்கிறவர். ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, தவால்பட்டி சந்தைக்கு முன்னால் உள்ள கருவாட்டு கடையில் நிற்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா போட் இருக்கும், அதுதான் ஐயாட கடை, கௌதம் அண்டு போட் போட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கருவாடு வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். முந்தி காலங்களில் உணவுகளை பாதுகாக்கிறதுக்காக வத்தல் முறையை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். வத்தல் போட்டு உணவுகளை பாதுகாப்பினோம். முந்தி இறைச்சி அதுகள், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, பண்டி இறைச்சி, எல்லா இறைச்சியும் வத்தல் போட்டு தான் பாதுகாக்கிறவையில் அந்த முறையில் தான் கருவாடும் உருவானது. ஆனால் கருவாடு மட்டும் இன்று வரைக்கும் வத்தல் போடுற முறை அழியவே இல்லை. இப்போ கூட கருவாடை தயாரிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். வாங்க போய் பார்ப்போம் ஐயா கடை எப்படி இருக்குது. ஐயாட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கருவாடுகள் எல்லாம் இருக்குது. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கருவாடு இருக்கு. இந்த கருவாடு விலை எவ்வளோ கிலோ? விலை வந்து நாம் வந்து நார்மல் விலை என்னட்ட, நான் தான் இந்த கருவாட்டை ஆரம்பத்தில் இந்த பஜாரில் கட்டி யாழ்ப்பாண டவுனில் பழக்கினது. 2,200 ரூபா ஒரு கிலோ. இந்த கருவாடு என்ன மாதிரி சாப்பிட்றது? இப்போ குழம்பு வச்சு சாப்பிட்றதா, பொறிச்சு சாப்பிடலாம், குழம்பும் வைக்கலாம், மரக்கறிக்கு போட்டாக்கலாம். ஓகே, இந்த கருவாடு நேம் பேர் என்ன? தொண்டன் கருவாடு. ஓகே, வேற என்ன வகையான கருவாடு உங்கள்ட்ட நோம்பலா நல்லா சேல்ஸ் ஆகுறது? நல்லா சேல்ஸ் ஆகுறதுன்னு சொன்னால் இப்படி கட்டாப்பாரு, ஆ நெத்தலி, நெத்தலி இது இங்கே யாழ்ப்பாண நெத்தலி, அந்த இம்போர்ட் வெளிநாட்டு ஐட்டங்கள் இல்லை. என்னோட கூடுதலாக யாழ்ப்பாணத்து சாமான் தான் நான் விற்கிறது. இந்த குழம்பு ஐட்டங்கள் ஒன்றும் கொண்டு வர இல்லை. பனங்கட்டி வகைகள் இருக்கு நல்லா. ஐயா நெத்தலி கருவாடுகள் மட்டும் செய்யாமல் பனங்கட்டி வகைகளையும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். பனங்கட்டி ஒடிகள் பனாட்டு இருந்தால் பனாட்டு போய் சீசன் இல்லை. பனாட்டு என்ன சீசனுக்கு வரும்? ஆடி மாதம்தான் வரும். இதெல்லாம் நல்ல தரமான பனங்கட்டி. இந்த சுவர் வறுத்தக்காரர் சாப்பிடலாம். இனியோட சாப்பிட்ட மாதிரி அந்த சுவர் வறுத்ததுக்கு நல்லா. ஆ ஓகே ஓகே, ஆ சாப்பிட்டு பாருங்க. ஒன்று ஒரிஜினல் பன்னம்பொருள் நல்லா சாப்பிட்டு பாருங்க. தனியாக பனம் பானையில் செய்கிறார். சுவையாக இருக்கு ஐயா, நல்ல சுவையாக இருக்கு. அதான் நான் எல்லாம் நல்ல பொருளாக நான் வச்சு விற்கிறது. மட்டும் திறமில்லாதவங்களை வச்சு நல்லதுன்னு சொல்லி விற்கிறது. நீங்கள் வெளிநாடுகளுக்கு கேட்டால் உங்கள்கிட்ட உள்ள கருவாடகம் ஏற்றுமதி செய்து செய்வீங்களா? ஏற்றுமதி செய்கிறது செய்யலாம். அது கொஞ்சம் அவையோட மூவ் பண்ணி தொடர்பு ஒன்று கதைச்சு செய்து கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கருவாடு, நீங்கள் சாப்பிட்றது உங்களை பிடிச்ச கருவாடு என்ன கருவாடு? இப்போ எங்களுக்கு நாங்கள் அதிகமாக இங்கே போகிறது கட்டாப்பாறை தான். உங்களுக்கு பிடிச்ச கருவாடு கட்டாப்பாறை கருவாடா? கருங்கணி பாறை இருக்கு. கருங்கணி பாறை பாறை உங்கள்ட்ட இருக்கா? அது இப்போ தற்சமயம் இல்லை. இப்போ இந்த சீசனில் கொஞ்சம் கருவாடுகள் கட்டாப்பாறையும் நல்ல தரமான கருவாடு இப்போ இல்லை. நாங்கள் வந்து உப்பில் ஊற வைக்காமல் உப்பு தண்ணியில் துவைச்சி தான் காய போடுறது. ஆனால் அது பெருசாக உப்பு இருக்காது, உப்பு தன்மை இருக்காது. இந்த கருவாடு பேர் என்ன கருவாடு? சூட கருவாடு. இதெல்லாம் உப்பு குறைச்சி போட்டு தான் செய்வீங்க. இந்த கருவாடுகள் பொரியலுக்கு தான் இல்லாம பொரியலுக்கு கரையும் வைக்கலாம். இந்த கருவாடு கரையும் வைக்கலாம், கரையும் வைக்கலாம், சூட கருவாடு கரையும் வைக்கலாம். இதுல இன்னொரு ஐட்டம் இருக்கு, அது பொரிக்கிறது தான் நல்லம். இன்னும் கூடையில இருக்கு, அது பொரிச்சு பொரிக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு நல்ல சாமான், பால் சொதிக்கு நல்ல. உப்பு 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 தன்மையில குறைச்சி தான் நான் செய்விக்கிறேன். அது இது வந்து சம்பளுக்கு, சம்பல் இடிக்கிற சம்பல். ஓ அதுக்கு வாட்டி வாட்டி போட்டு போட்டு நல்ல வாசமாக இருக்கும், மாசி கருவாடு மாதிரி. ஆ இது உங்கள்ட்ட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்? இது வந்து கிலோ வந்து 2,000 ரூபா. கிலோ 2,000 ரூபா. இந்த பேக்கெட் வந்து 200 கிராம் 400 ரூபா. ஆ இந்த பேக்கெட் 400 ரூபா. நீங்களா பேக் பண்ணி விற்கிறீங்க? நான் பேக் பண்ணுறேன். நெத்தலி வந்து இந்த தலை உடைச்சி இப்படி கொடுப்பாங்க. தலை குடல் எல்லாம் க்ளீன் பண்ணி தலை உடைச்ச நெத்தலியே. தலை குடல் குடலும் இல்லை எல்லாம் எடுத்து. இப்போ ஒரு ஆக்களுக்கு ஆர்டருக்கு ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு நேற்று வந்து சொன்னவன் இன்றைக்கு உடச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன் வீட்டு கொண்டு போய். 2 கிலோ கேட்டாவே உடச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது என்ன ஐயா பேக் பண்ணி வச்சுருக்கீங்க? அது இந்த இந்த மாதிரி கருவாட்டில் கொஞ்சம் பெருசு. பால் கருவாட்டில் கொஞ்சம் பெருசு. இதெல்லாம் நான் இங்கே பைக்கிங் அடிச்சு போடுறது. இந்த சிங்களாக்கள் வருவாங்கல்ல, ஓ பஸ்ஸில் டூரிஸ்டாக வந்தாங்கன்னு சொன்னால் பைக்கிங் இப்போ நான் நிறைய அடிக்க வேணும். எல்லாம் முடிஞ்சது இப்போ வேலையெல்லாம் இந்த சின்ன இதெல்லாம் 500-500 கிராம் பேக்கிங் அடிச்சு போடுறோம். இது இந்த இந்திராத்தினை விட 400 ரூபா 400 ரூபா
அரை கிலோ பேக்கெட். பாறை கருவாடு உங்கள்ட்ட இருக்கா? பாறை கருவாடு தான் இப்போ இல்லைன்னு சொல்கிறேன். பாறை கருவாடு இப்போ தட்டுப்பாடு கொஞ்சம் சாமான், இனி அடுத்து பத்து நாளையில் வரும். ஆ எனக்கு இப்போ பாறை கருங்கண்டி பாறைக்கு எவ்வளோ பேர் ஓடர் இருக்கு வெளிநாட்டுக்கான படத்துக்கு. ஆ சாமான் இல்லை, எல்லாம் சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் வருமானது. முல்லைத்தீவில் இருந்து அடிக்கிறாங்க இப்போ ஒரு 10 கிலோ கருவாடு வருமானது. ஆ கருங்கண்டி பாறை இது என்ன வித்தியாசமா இருக்குது? சாவாலை என்ன என்ன செய்யறது? இது பொரிச்சு சாப்பிடுறது. இது பொரிச்சு சாப்பிடுறது, பொரிச்சு புட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி தான். இது கிலோ உங்கள்கிட்ட எவ்வளவு? கிலோ இப்போ 1000 ரூபா. கிலோ 1000 ரூபா. இப்படி நான் பார்த்ததே இல்லை சாவாலை என்று. மற்ற இது வந்து கடல் கோழி, இதுக்கு பேர் வந்து கடல் கோழி. இப்போ கடல் கோழி கோழி இது வந்து ஒரு காலத்தில் பாவனைக்கே கடுக்கவே இல்லை. இப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 25 வருஷத்துக்குள்ளதான் இதை பாவனை கெடுது. அதுக்கு முந்தைய நானும் கடற்தொழிலாளி தான். கடலில் எவ்வளவு மீன் பிடிபாடு வந்தாலும் இதை எல்லாம் அள்ளி கடலில் எறிஞ்சிடுவாங்க. இப்போ ஒரு 25 வருஷமாக இதை பாவனை கெடுத்து இதுதான் நல்ல தரமாக முன்னணியில் நிற்கிது. தனியாக இறைச்சி தான் முள் இல்லை. கூடுதலாக இப்போ எங்களை யாழ்ப்பாணத்தை விட சிங்கள ஏரியாவுக்கு தான் இது கூடுதலாக போகுது. நான் இப்போ யாழ்ப்பாணத்தாக்கலாம் கருவாடுகளை பற்றி தெரியும். இந்த கருவாடு எப்படி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் தெரியல. இது வந்து நல்ல இறைச்சி மாதிரி இருக்கும். ஹோட்டல்களுக்கு தான் எடுக்கிறாங்க, அதான் விலை ஓடிட்டு ஹோட்டல்களில் இந்த லெவலு டெவல் அதிகம் செய்யறதுக்கு சாவாடை கருவாடுகள் இருக்கு. முந்தி எடுக்க மாட்டாங்க, இப்போ அவங்க ஹோட்டல்களில் இதுகளை கண்டுபிடிச்சி எடுக்க வழிகிட்டது போல இப்போ உள்ளூரில் விற்கிற அளவுக்கு சாமானியில் எல்லாம் ஹோட்டல்களுக்கு போகுது. இது என்ன ஐயா கருவாடு? இது இதே சாமான் தான், இது வெட்டி இருக்கு. இதை நீங்கள் வெட்டி துண்டு போட்டு வச்சிருக்கீங்க? எரியால் மீன் என்ன சாப்பிட்றாங்க, எரியால் கருவாடு. இது என்ன முறையில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்? இது வந்து கறி வைக்கலாம், கறி வச்சு சாப்பிடல, கறி வைக்கலாம், பொரிக்க எல்லாத்துக்கும் நல்லா பெரிய. இதெல்லாம் விலை குறைஞ்சி ஆயிட்டான். இது எவ்வளோ உங்கள்கிட்ட கிலோ? இது ஒரு கிலோ இப்போ 500 ரூபா வருது. ஒரு கிலோ 500 ரூபா. கணவாய் தான் நல்லது, கிலோ ஒன்று சாமி. இது ஒரு கிலோ 12000 ரூபா வரும். ஒரு கிலோ 12000? 12000. வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லபடியா ஒரு பிரேட்டல் மாதிரி செய்தா அந்த மாதிரி இருக்கும் மட்டி கருவாடு. இது என்ன ஐயா? இது திருக்க 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 இதையும் திருக்க இதையும் திருக்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இது பெரிய திருக்கு, சின்ன 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 திருக்கு. ஆனால் இதெல்லாம் நல்ல டேஸ்ட் சுவையான சாமான். கத்திரிக்காய் கறிக்கு போட்டு ஆக்கினா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சின்ன திருக்கு இது எலும்போட சேர்ந்துருக்கா? திருக்கையில் வந்து எலும்பு வராது, எல்லாமே சப்பி சாப்பிடலாம். இதெல்லாம் சப்புப்படும் அவிச்சா, எல்லாம் சப்பி சாப்பிடலாம். இது திருக்க என்ன செய்தால் நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும்? திருக்க வந்து கறி வைக்கலாம், பொரிக்கலாம், மறுபடி இந்த கத்திரிக்காய் தக்காளி பழம் அதெல்லாம் போட்டு குழம்பு கறியாக்குனா நல்ல டேஸ்ட். திருக்க கருவாடு நல்ல சாமான். இதில் 2-3 இனங்கள் இருக்குது. இதை விட நம்பர் 1 ஐட்டம் ஒன்று இருக்குது, அது 2000 ரூபா வரும் ஒரு கிலோ. நல்ல கருப்பு திருக்கன்றது, பூவா திருக்கு. இது பக்கத்தில் உள்ளது இது வந்து இது இந்த சின்ன மீன்கள் பண்ணா கருவாடுன்னு சொல்லி கட்டா பாறையல் மாதிரி நல்ல சுவையான கருவாடு. இது இது கிலோ உங்கள்கிட்ட எவ்வளவு? இது கிலோ வந்து நான் வந்து 1600 ரூபா விற்கிறோம். பின்னரும் கூடும் குறையும், ஆனால் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் அடுத்த முறைக்கு தேடி வருவணும் இந்த கருவாட்டுக்கு. அப்படி சுவையான சாம்பார் அக்களை தெரியாது. நீங்கள் கொண்டு ஒரு முறை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தால் அடுத்த முறை வந்து திரும்பி கேட்பணும் இந்த கருவாடு தான். பக்கத்தில் உள்ளது சிறையா, அதுவும் அப்படி தான் சிறையா கருவாடுன்றது. இதே நல்ல இவங்களோட கிலோ இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? இது வந்து கிலோ இப்போ 1400 ரூபா போகுது. இப்போ இந்நேரம் மீன் தட்டுப்பாடு அப்படி வந்தால் கூடும் குறையும், கூடுதலாக வந்தால் குறையும். அப்படிதான் மார்க்கெட்.
இது என்ன ஐயா கருவாடு? விரும்பி வாழ்ற மக்கள் விரும்பி வாழணும். சூவா பாரு. அது மேலுள்ள கருவாடு என்ன கருவாடு ஐயா? அது வந்து சின்ன கட்டா கட்டா குட்டி கட்டா சின்ன கட்டா சின்ன கட்டா கட்டா சில நேரம் ஒவ்வொரு கட்டா ஒரு கட்டா 7-8 கிலோ சைஸிலும் வரும். சிலருக்கு தெரியறா இல்ல, சாப்பிட்டா திரும்ப வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி என்ன பேர்? நடராஜ். பாலக்காடு காரணவர். அது பேக்கெட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே என்ன கருவாடு? கருவாடு இருக்கும் இந்த சின்ன காரல் கருவாடு எல்லாம் சொன்னேன். பேக்கெட் முடிஞ்சது என்னோட, இதெல்லாம் அடிச்சு போட்டா அப்படியே டக்கண்டு அகல் வந்து உடனே ஒவ்வொரு ஒரு பேக்கெட்டை எடுத்துட்டு போகணும். இது கார காரல் கருவாடு ஒரிஜி சாப்பாடு. ஆ என்ன கருவாடு ஐயா? அது கொஞ்சம் சரியில்லை ஐயா. சரியில்லாத கருவாடை பிரம்பா போட்டு வச்சிருக்கிறேன் அப்படியே சொல்றேன். சரியில்லை அதெல்லாம் சாப்பாட்டுகளுக்கு வருவா? நீங்க ஆராய்ச்சி கொடுக்குறேன்னா கட் பண்ணி தர சொன்னா கட் பண்ணி கொடுப்பீங்களா? கட் பண்ணி பைக்கிங் எல்லாம் அடிச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் பைக்கிங் பண்ணி கொடுப்பேன். எல்லாம் பைக் பண்ணி சில பேர் இந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போட்டு தர சொல்லி கேட்பணும். அங்கே இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு எக்ஸ்பைரி டேட் பார்ப்பாங்களே, ஓ ஓ அதெல்லாம் டேட் எக்ஸ்பைரி இவ்வளோ காலத்துக்கு போட்டு கொடுப்பேன். எல்லாம் எல்லாம் அடிச்சு அதை விட சில பேர் கருவேப்பூல மணக்காம் பேக்கரில் கருவேப்பூல எல்லாம் போட்டு பைக்கிங் அடிச்சு கொடுப்பேன். ஐயா மிஷின் எல்லாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? தெரியும் அடக்கிற மிஷின் அங்கால பேக் பண்றதுக்கு ஃபுல்லா எல்லாம் வச்சிருக்காரு. பனங்கட்டி ஒண்ணு விலை உங்கள்கிட்ட எவ்வளவு? பனங்கட்டி வந்து இப்படி எப்படி ஒரு இதுன்னு வந்து 200 ரூபா விற்கிறேன். இது சின்ன விலைக்கு 100 ரூபா. இந்த உங்களுக்கு சாப்பிடாது தானே? ஓ ஓ நான் டேஸ்டா இருந்தது. அது கிலோ கிலோ 800 ரூபா. கிலோ 800 ரூபா. கலப்படம் இல்லை ஒன்றும். இந்த மிளகாய் என்ன மாதிரி? மோர் மிளகாய். மோர் மிளகாய் கூட ஐயா விற்கிறேன். மோர் மிளகாய் நல்ல தரமான ஒரிஜினல் நல்லா மோர்ல ஊற வச்சு போடுறது. எவ்வளவு ஐயா உங்களோட கிலோ? இப்போ வந்து 2000 ரூபா. 2000 ரூபா ஒரு கிலோ. நல்ல நல்ல தரம் வாசத்தை பார்த்தீங்களே? ஓ நல்ல வாசமா இருக்கு. மோர்லயே நல்லா மோர் போட்டு செய்கிறாரு. இது சின்ன பனங்கட்டியா? சின்ன பனங்கட்டி. பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லையா? பிரான்ஸ்லயே உங்களை பிள்ளையர் இருக்கணுமா? நான் எல்லாம் போய்தான் வந்தேன். நோர்வே பிரான்ஸ் எல்லாம் போயிட்டு வந்த நீங்க? 9 மாசம் விசாவில நோர்வே போனா மகள் இருக்கா. அப்படியே போய் பிரான்ஸ் ஜெர்மன் எல்லாம் டென்மார்க் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். 2002 முதல் இந்த முகமாலையால பஸ் ஓடிச்சதே மவுனியாவுக்கு, அதெல்லாம் முதல் பஸ்ல போனாள். தமிழில் போக்குவரத்து டிக்கெட் 10 நம்பர் கொண்டு போய் வாங்க எல்லாம் காட்டுனேன். பஸ் ஓடுனாங்க. ஓ ஓ உங்களுக்கு தெரியும் முகமாலை சிறந்த முகமாலையில் திறந்து அதால் இங்கே ஆமி அங்கால பஸ் பவனியாவுக்கு மட்டும் ஓடுனது. ஓ முதல் பஸ்ஸில் போனாங்க. நான் முதல் பஸ்ஸில் போய்த்தான் அப்படியே 100 ரூபாய்க்கு போனாங்க. அப்போ 10th நம்பர் டிக்கெட் தமிழில் போக்குவரத்து சேவை என்று அடித்த 10th நம்பர் டிக்கெட். ஐயாவை கண்டல சந்தோஷம்.
இனி எப்ப வெளிநாடு போற பிளான்? இனி நேரம் போன சந்தர்ப்பம் அவைகள் கூப்பிட்டா போவோம். கலவு செய்ய இல்ல, அவங்களோட ஒப்பந்தத்தோடய 9 மாத விசாவோடய திரும்பி வந்துட்டேன். ஆ, அப்போ நீங்கள் போகிறதே நீ ஈஸி உங்களுக்கு? போகிறதும் ஈஸியோ. ஆ, ஓகே ஓகே. இந்த கருவாட்டை தான் கூடுதலாக கலைப்பினோம். ஆ, ஒன்றும் கருவாட்டுக்கு இது இலங்கையிலேயே யாழ்ப்பாணம், இங்கே யாழ்ப்பாணம் மட்டும்தான் இருக்கு. ஆ, இது புட்டு கருவாடை சாப்பிட இல்லை, அதுக்கு மேலே கருவாடு தான். இப்போ பேரே புட்டு கருவாடு தான். வந்திக்குதால் வர வேலை விட்டு போகிறாங்களெல்லாம் ஐயா புட்டு கருவாடு வந்துட்டு தான் இருக்கான்னு கேட்டுன்னு தான் வருவோம். புட்டுக்கு தான் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு படிச்சுட்டு புட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி புட்டு கருவாடு தான் பேர் இதுக்கு. ஆ, சரி ஐயா, கண்டு காய்ச்சல் சந்தோஷம். நான் உங்களோட நம்பரத்தை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிடுவேன். சரி, பாரு. ஹலோ காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நான் ஐயாட்ட இந்த கருவாடை வாங்கிட்டேன், கொண்டு போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்ற எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க காய்ஸ். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம்.